வணக்கம் நேயர்களே, உங்களது வளமான எதிர்காலத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் செய்தி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வினையான் வினையாக்கி கோடல், நனை கவுள் யானையால் யானை கவர்ந்தற்று என்கிறது திருக்குறள். ஒரு பழக்கப்படுத்தப்பட்ட முரட்டு யானையை கொண்டு மற்றொரு புதிய யானையை பிடிப்பார்கள் காட்டிலே. அதே போல ஒரு வினையை கொண்டு ஒரு செயலை கொண்டு மற்றொரு செயலையும் சேர்த்து முடித்துக்கொள்வது நலம் என்று மிக அழகாக எடுத்துரைக்கிறது திருக்குறள். இந்த விஷயத்தை முதலீட்டோடு பொருத்தி பார்த்தால் வீட்டு கடனுதவிக்கு இது பொருந்தி வருகிறது. வீட்டு கடனுதவி மிகப்பெரிய யானையை போன்ற நமது இல்ல கனவுகளை நனவாக்க பயன்படுகிறது. வீட்டுக்காக கடனுதவி வாங்குவது, அதே நேரத்திலே வருமான வரி சலுகை என்ற வகையிலே அது சேமிப்பாகவும் அது இரட்டை பயனை தருகிறது. அப்போது யானையை கொண்டு யானையை பிடிப்பதைப் போல கடனுதவியை கொண்டு வருமான வரி சலுகை என்ற சிறப்பையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய தினம் உங்களது வீட்டு கடனுதவி எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு நீங்கள் பெற வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன, தகுதிகள் என்ன, அதே நேரத்தில் அதில் கிடைக்கக்கூடிய வரி சலுகைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விடையளிப்பதற்காக விளக்கம் அளிப்பதற்காக நிதி ஆலோசகரும் ஆடிட்டருமான திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதிய யுகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வீட்டு கடனுதவி அப்படிங்கிறது கடன் அப்படின்னு வாயினாலே ஒரு சுமை லைபிலிட்டி அப்படி தான் ஆகும். ஆனால் அந்த வீடு மட்டும் என்னென்னா ஒரு விசேஷமாக அசட்ஸ் அப்படிங்கிற கிளாஸில் நமக்கு ஒரு அசட்டையும் சேர்த்து கொடுக்குது இல்லையா, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பயன்படுது. மற்றெல்லாம் கடனுதவி அப்படிங்கும் பொழுது அது நம்ம ஒரு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வீடுங்கும் பொழுது அது வந்து ஒரு சுமையை தாண்டி ஒரு இனிய சுமைன்னு சொல்லலாம். அது கடனுதவின்னு இருந்தாலும் கூட ஒரு முதலீடாகவும் கருத முடியும். அது அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? ஒரு பொருளை நான் வாங்க வேண்டுமென்றால் அதற்கு கடன் வாங்கலாம் அல்லது கைப்பணத்தை கொடுத்து வாங்கலாம். சார், கைப்பணத்தை கொடுத்து வாங்குவது நல்லது, கடன் வாங்காதே என்று நம்மை சொல்லி வளர்த்துவா சொல்லுவாங்க. ஆமாம். ஆனால் வீடு மாத்திரம் நம்மால் சேமித்து அதை வாங்க முடியாது. அதுதான் அதில் இருக்கிற கஷ்டம். வீடு மட்டும் நம்மால் சேமித்து வாங்க முடியாது. அதற்கு காரணம் அதனுடைய தொகை பெரிது. நாம் சேமிக்க சேமிக்க அதனுடைய விலை அதை விட அதிகமாகி கொண்டிருக்கிற காரணத்தினால் கடன் வாங்கி வீடு வாங்கலாம். இது வந்து ஒரு விதிவிலக்கு என்று நான் புரிந்து கொள்ளலாம். ஆமாம், நம்ம பட்ஜெட் போட்டு வீடு வாங்கலாம்னு பார்த்தா விலை வந்து ஜெட் வேகத்தில் மேலே போயிடும். அப்போ நம்மளோட பட்ஜெட் பட்டன் போயிடும். ஆமாம். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி கடன் வாங்கலாம். கடன் வாங்கி கல்யாணம் அறிவாங்க. கடன் வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கும் பொழுது கடன் வாங்கி கல்யாணமே பண்ணும் பொழுது வீடுக்கு பண்ணலாம் மங்களகரமான செயல். இப்போ வந்து கடன் வட்டிகள்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஒரே நேரத்தில் ஒரு கல்ல ரெண்டு மாங்காயா கண்ணா ரெண்டு லட்டுத்துலாம் ஆசையான ஒரு விளம்பரம் வரும். அதுபோல் ரெண்டு லட்டு, ஒன்று வந்து வீடு, இன்னொன்று வந்து சேமிப்பு அப்படிங்கிற வருமான வரிச்சலையும் ரெண்டு விஷயம் இருக்குது. அப்போது இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருத முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? தனிப்பட்ட ஒரு நபர் தனக்கென்று ஒரு வீட்டை கடன் மூலமாக வாங்குவது என்பது தேவையான ஒன்று. மத்திய அரசாங்கமே தொடர்ந்து வருகின்ற மத்திய அரசாங்கங்கள் தனிநபருக்கு வீடு வேண்டும், ஒருவருக்கு ஒரு வீடாவது இருக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தின் கீழ் நிறைய சலுகைகளை தந்திருக்கிறார்கள். அதனால் அது வாங்கணும். அதில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று நமக்கு வருமான வரி சலுகையும் இருப்பதனால் ஒரு வாடகை கொடுக்குறோம், அந்த வாடகையை விட கொஞ்சம் கூடுதலான இஎம்ஐயை கட்டினா வீடு 20 வருடங்களில் 15 வருடங்களில் நமக்கு சொந்தமாகிறது. இந்த வருமான வரி சலுகை சம்பந்தமாக நம்ம பிறகு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீட்டு கடனுதவிங்கிற போர்ஷனில் அந்த கடனுதவி வாங்குவதற்கு தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து கடன் கொடுத்துட முடியாது. அதுக்கு ஒரு மினிமம் தகுதி இருக்கணும். அப்போ அந்த குறைந்தபட்ச தகுதிகள் என்ன, நம்ம செலுத்த வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்களேன். முதல்ல அடிப்படையாக ஒன்றை புரிந்து கொள்வோம். நம்முடைய மொத்த வருமானம், அந்த கழிவுகள் போக, அதாவது பிடித்தங்கள் போக மீதம் இருக்கக்கூடிய வருமானம், இதை கணக்கில் வைத்துக்கொள்ளணும். சரி, பிடித்தம் போக மீதி இருப்பது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நமக்கு கடன் கிடைக்கும். நம்முடைய ஒரு 10 வருடத்திலிருந்து 15 வருடம் நம்முடைய வருமானம், பிடித்தம் போக இருக்கிற வருமானம் எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஓகே. ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் சம்பளம், 2,000 ரூபாய் பிடிக்கிறாங்க, 8,000 ரூபாய் மாத சம்பளம், 4,000 ரூபாய் மேனிக்கு 15 வருடத்திற்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருவாங்க. நம்ம 5 வருஷம் கடன் வாங்குறோம். அதாவது வீட்டுக்கு எடுத்து செல்கின்ற தொகையில 50% கடனாக கொடுப்பார்கள். நாமும் வாடகை 3,000 கொடுத்துருப்போம், ஒரு 1,000 ரூபாய் கூட போட்டு 4,000 பிடிப்பதாக. அதுதான் அடிப்படை விதி. ஓகே. அதுக்கு போக நம்ம பிடிக்கும் பொழுதும் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மள்ட்ட இஎம்ஐ வாங்கிக்கிறாங்களே, அந்த இஎம்ஐ கால்குலேஷனுங்கிறது வந்து எந்த மாதிரி போடுவாங்க? கொடுக்கக்கூடிய பணத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ரெக்கவர் பண்ணுற மாதிரி வச்சுப்பாங்க? ஆரம்ப காலத்தில் 1,000 ரூபாய் கட்டுறோன்னா, ஒரு இந்த மாதம் கடன் எடுத்திருக்கிறோம், அடுத்த மாதம் பிடித்தம் வருகிறதுன்னா 1,000 ரூபாய் இஎம்ஐனாக்க 960 ரூபாய்லேருந்து 980 ரூபாய்
வட்டிக்கு போகும், 20 ரூபா தான் பிரின்சிபலுக்கு போகும். அந்த 1000ங்கிறது அப்படியே இருக்கும், அந்த 20 ரூபா பிரின்சிபலுங்கிறது கொஞ்சம் அதிகமாகும், 21 ஆகும், இது வந்து 1 ரூபா குறையும், அது இன்னொரு 1 ரூபா கூடும், அப்படி தான் அந்த கணக்கு போகும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஃபார்முலா, ஒரு ஃபார்முலாவை வச்சு கண்டுபிடிப்பாங்க. நாம் எடுத்திருக்கிற கடன் நம்ம எத்தனை வருடத்திற்கு எடுத்திருக்கிறோம், எத்தனை வட்டி சதவிகிதத்தில் நமக்கு வட்டி போடுறாங்க, அதை எல்லாத்தையும் பெருக்கி ஒரு ஃபார்முலா, இஎம்ஐ ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது, அதுபடி போட்டு மொத்தமாக நாம் செலுத்துகின்ற தகையை 10 வருடத்திற்கு கட்டுறோம்னாக்கா 120 ஆள் இருப்பாங்க, 15 வருடம்னா அதனுடைய 12 பங்கு, அதனால் வகுத்து ஒரு இஎம்ஐக்கு ஒரு சார்ட் இருக்கும். ஓகே, சரி. இப்போது இதற்காக இப்போ நம்ம வந்து கூடுதல் வருடங்களுக்காக நம்ம இஎம்ஐ வச்சுக்கிறது நல்லதா, இல்லை குறைச்ச வருடத்தில் வச்சுக்கிறது நல்லதா? ஏன்னா அதற்கு ஒரு இதுவும் தராங்க, 15 வருஷமாக இருந்தால் 20 ரூபா கட்டணும், 20 வருஷமாக இருந்தால் 20 ரூபா கட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இஎம்ஐ கட்டுவது குறைவாக இருந்தால் நல்லதுன்னு சில பேர் கருதுறாங்க, இல்லை இஎம்ஐ கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, குறைந்த காலத்தில் முடித்து கொண்டு வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இப்போ இருக்கக்கூடிய வட்டி மற்ற விஷயங்களையும் கணக்கில் கொண்டு, இப்போ எது சிறப்பானது, கூடுதல் காலமாக குறைந்த காலமாக? 15 வருடம் ஐடியல் பீரியடு. ஓகே, ஆனால் நமக்கு 15 வருடம் சர்வீஸ் இருக்கணும். ஒருத்தர் 50 வருஷத்தில் போய் லோன் வாங்குறாருன்னா அவருக்கு 10 வருஷம் தான் சர்வீஸ் இருக்கும், இல்லை 8 வருஷம்தான் இருக்கும், அவர் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அவருக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்து பென்ஷன் வரப்போகுது அப்படின்னா வேணால் கொடுப்பாங்களே ஒழிய, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அதர்வைஸ் நாம் ஒரு சராசரி மனிதருக்கு 15 வருடம் சரியான காலம். 10 வருடம் என்பது இஎம்ஐ அதிகமாக இருக்கும், நமக்கு ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருக்கும், சில சமயம் எலிஜிபிலிட்டி குறைஞ்சிரும். 20 வருடம் என்பது நம்முடைய நாம் செலுத்துகின்ற வட்டி அதிகமாக இருக்கும், அதனால் 15 வருடம் என்பது ஒரு சராசரியான ஒரு மனிதனுக்கு தோதாக அமைகின்ற வருடம் ஃபார் இஎம்ஐ. சரி, இப்போ என்னென்ன ஆவணங்கள் வந்து, டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம சமர்ப்பிக்கணும், இதெல்லாம் தேவை இருக்கணும், இருந்தால் தான் லோன் தருவோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்னென்ன ஆவணங்கள்? முதல்ல நம்மளுடைய சம்பள ஸ்லிப்பு, கடந்த 3 வருடங்களுக்கு உண்டான வருமான வரி தாக்கல் செய்ததனுடைய விவரங்கள், 3 வருடங்கள். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் 3 வருடத்திற்கும் ஒரே நேரத்தில் சென்று 31/3/2020, 19/18 3 வருடத்துக்கும் இன்றைக்கே ஃபைல் பண்ணால் லோன் கொடுக்க மாட்டாங்க, குறிப்பாக வியாபாரிகள். சம்பளக்காரர்களாக இருந்தால் யாரோ ஒருத்தர் சம்பளம் கொடுக்குறாரு, அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, அதனால் 3 வருடத்துக்கு ஒரே நேரத்தில் பண்ணினாலும் ஒத்துப்பாங்க, ஆனால் அதுக்கு நிறைய ப்ரூஃப் கேட்பாங்க. அதனால் 3 வருட இன்கம் டேக்ஸு, கடந்த 3 மாத சம்பள ஸ்லிப்பு, அதில் என்ன பிடித்தங்கள்லாம் இருக்குன்ட்டு. அப்புறம் ஒரு 6 மாத காலத்திற்கு நம்முடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, எந்த இடத்துல வாங்க போகிறோமோ அந்த டாக்குமெண்ட்டனுடைய காப்பி, அதுக்கு லீகல் ஒப்பீனியன் இருக்கா, இது வந்து அடிப்படையாக, ரொம்ப டீட்டெயில் அதில் கொடுக்க வேண்டாம், ஆனால் நாம் வாங்குகிற இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. வெறுமை எனக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இப்பொழுது நான் குறிப்பிட்ட கடந்த 3 மாத ஸ்லிப்பு, 6 மாத பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, 3 வருட இன்கம் டேக்ஸு போதும். ஓகே, கடன் எலிஜிபிலிட்டிக்கு அது. ஆமாம், குறிப்பாக கடன் தந்து வீடு வாங்கணும்னா அந்த வீடு சம்மந்தப்பட்ட வில்லங்க சான்றிதழ் விவரங்கள்லாம் வேணும். சரி, இப்போது யாருக்கிட்ட கடன் வாங்கலாம்? ஏன்னா அந்த கடனுதவி வாங்குறது அப்படின்னா எல்லோரும் நிறைய பேர் தராங்க, எல்ஐசி இருக்குது, அதே போல் இதற்காகவே உருவாக்கப்பட்ட ஹெச்டிஎஃப்சி இருக்குது, நிறைய பேங்க்ஸ் இருக்குது, அரசாங்க அதாவது பொதுத்துறை வங்கிகளும் இருக்குது, ப்ரைவேட் வங்கிகளும் இருக்குது. அப்போது யாருக்கிட்ட வாங்கினா நல்லது? நல்லா இருக்கக்கூடிய இதில் இதில் கிரேடுன்னு சொல்கிறது ஏறத்தாழ 30-40 ஆண்டுகளாக இருக்கிற ஹெச்டிஎஃப்சி, அவங்கள்ட்ட என்ன அட்வான்டேஜ், நம்முடைய டாக்குமெண்ட்டு ஆவணங்கள் கொடுக்குறோம் இல்லையா, வீடு வாங்குறதுக்கு ஏதோ ஒருத்தர் பத்திரம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பத்திரத்தை பார்த்து அதில் ஏதேனும் வில்லங்கம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு உண்டான அட்வொகேட் மற்ற அமைப்புகளில் நிறுவனங்களில் நாம் வெளியில் ஒருத்தர்கிட்ட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உள்ளேயே அவங்க வச்சுருக்காங்க, ஒரு டீம் ஆஃப் அட்வொகேட் உள்ளே இருக்கிறாங்க. அதே போன்று கட்டிடம் கட்டுகின்ற பொழுது அல்லது ஒரு அடுக்ககம் கட்டப்படுகின்ற பொழுது 3 நிலைகளில் பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது அடி பேஸ்மெண்ட்டு, லிண்டல், அப்புறம் கம்ப்ளீஷன் அப்படின்னு 3. இந்த 3க்கும் ஒரு என்ஜினியர் வந்து சர்டிஃபை பண்ணுவார், இவ்வளவு கட்டியிருக்காங்க, இவ்வளவு பணம் இறங்கியிருக்கு, இவ்வளவு நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த நிபுணரும் ஹெச்டிஎஃப்சியில் அவர்களுக்கு உள்ளேயே அவங்க ஸ்டாஃபாகவே இருக்கிறார், அதனால் அந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய வசதி அவர்களுடைய நிபுணத்துவம், அவர்களுடைய கூடுதலான இந்த 2 சர்வீஸ், இது அங்கே நேரடியாக கிடைக்கிறது. அதாவது எல்லாத்தையும் ஒரே இடத்துல முடிச்சுக்கிறோம், அந்த இடத்துலையும் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறோங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அரசு சார்ந்து இருக்கக்கூடிய, அரசுடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கிகளில் 2 வகை இருக்குது. ஒன்று வங்கியில் கிளையிலேயே பணம் வாங்குவது, இன்னொன்று அந்த வங்கியில் அவங்களே ஒரு ஹவுசிங்
ஸோ ஒரு லோனுக்காகவே ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க, ஹவுசிங் ஃபைனான்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஸ்டேட் பேங்க் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்னு இவர்களுடைய துணை நிறுவனமாக இருக்கும். இங்கேயும் போகலாம், அங்கேயும் போகலாம், ரெண்டுமே நமக்கு வசதியான ஒன்று. ஓகே, நமக்கு எது கிடைக்குதோ அதை நம்ம போய் பார்க்கறது பார்க்கலாம். இப்போ நாம இந்தியன் பேங்க்ல கணக்கு வச்சிருக்கிறோம்னா இந்தியன் பேங்க் ஹவுசிங் ஃபைனான்ஸ் போனால் சில வசதிகள் உண்டு. வீட்டு கடன் உதவியும் வருமான வரி சலுகையும் தொடர்பாக நிபுணர் திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது காத்திருக்கும் நேயரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க சார்? உங்க அருமைப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். நான் அனுப்பம்பட்டு நீஞ்சூர் பக்கத்துல இருக்க ஊர்ல இருந்து பேசுறேன். சரிங்க. என்னோட பேர் திலீப்குமார். ஓகே மிஸ்டர் திலீப்குமார், சொல்லுங்க சார். எனக்கு இப்போ சமீபத்துல ஒரு லோன் ஒன்று எடுத்தோம், ஹவுசிங் லோன் ஒன்று. சரிங்க. 15 லட்சத்துக்கு பேங்க்ல எங்க சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, லோன் வந்துடுச்சு, செக்கும் பையர் கொடுத்துட்டோம், லேண்ட் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே, மார்க்கெட் பண்ணி பேங்க்குக்கும் கொடுத்துட்டோம். சரி, இப்ப பேங்க்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க லைபிலிட்டி இன்சூரன்ஸ் அது ஒரு 50,000 ரூபாய் ஆகும், அது கட்டுங்க, அப்புறம் வேற ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்துறாங்க. ஆனா அதெல்லாம் வந்து கட்ட தேவையில்லைன்றது ஆர்பிஐ உடைய கைட்லைன்ஸ் தான் நான் பார்த்தேன். அது ஆப்ஷனல் தான், அது வேணும்னா தான் இருக்கு. ரொம்ப வற்புறுத்துறாங்க, இது என்ன சார் பண்ணணும்? சரி, நல்ல கேள்வி. ஆனால் அவங்க வற்புறுத்துறாங்கிறதுக்காக நீங்கள் எடுக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் எடுப்பது நல்லது அப்படிங்கிறது ரெண்டு, ஒன்று வந்து வீடு சம்பந்தமாக, இன்னொன்று வந்து உங்களுடைய தனிநபர் சம்பந்தமாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறது நிபுணர் சொல்லுவார், சொல்லுங்கள் சார். உங்களுடைய மொத்த கடனுக்கு உண்டான ஒரு லைஃப் இன்சூரன்ஸை டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி கீழே பண்ணுவாங்க. நீங்கள் குறிப்பிட்டது போன்றே அதை அவர்கள் வற்புறுத்துகிறார்கள் என்பது நம்மளை கடன் வாங்கியிருக்கோங்கிறதுனால அவங்க நம்ம 4 தடவை ஃபோன் பண்ணுறாங்க. பட் நமக்கு என்ன நன்மை, நமக்கு இருக்கக்கூடிய கடனுக்கு இணையாக ஆயுள் காப்பீடு இருப்பது நல்லது. வீட்டுக்கு பண்ணுற இன்சூரன்ஸு, வீட்டு மேலே பண்ணுற இன்சூரன்ஸுங்கிறது ரெகுலராக எல்லாருமே பண்ணுவாங்க, அதை நம்ம கொடுத்துடலாம். இதை நீங்கள் 15 வருஷத்துக்கு கடன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்த கடனுக்கு ஒரு லோன் போடுவாங்க. அது இப்போ 15 லட்சம்னு வச்சுக்கோங்க, இந்த 1 வருடத்தில் 1 லட்சம் கட்டிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் அதுவே 14 லட்சம் ஆகிடும், அதுக்கு தான் ப்ரீமியம் இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் அதுவே 13 லட்சம் ஆகிடும், நீங்கள் 1 லட்சம் கட்டிட்டதுனால அதற்கு ஏற்றாறு போல் இருக்கும். ஒரு சில வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டேர்ம் அஷூரன்ஸு இது எல்லாம் தனியாக நாம் போய் எடுத்தால் தொகை ஏறத்தாழ ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அதனுடைய எலிஜிபிலிட்டி, நம்முடைய உடல் அந்த மருத்துவ பரிசோதனை அதற்கு இணையாக நம்ம இருக்க முடியாமல் போகலாம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே குரூப் இன்சூரன்ஸுக்கு கீழே அதை பண்ணிடுறதுனால எல்லாருக்கும் அது கிடைக்கும். 3 வருடத்திற்கு பிறகு அந்த நபருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தாராளமாக கொடுத்துருவாங்க. அதனால் எடுப்பது நல்லது. இது மட்டுமல்ல, ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 1ஆம் தேதி ஒரு குடும்ப தலைவர் தன் தலையில் எத்தனை கடன் இருக்கிறது, கார் லோன்லேருந்து கிரெடிட் கார்ட்லேருந்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வாங்கின 500 ரூபாயிலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து அதற்கு இணையான காப்பீடு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அதுதான் நம் குடும்பத்தின் மீது நாம் காட்டுகின்ற கரிசனத்தின் அடையாளம். அதுக்கு டேர்ம் அஷூரன்ஸ் தான் பெஸ்ட். கரெக்ட். அதாவது நபருக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் அந்த பணம் வந்து அதை ஈடு செஞ்சிடும் ஒன்று. அதே போல் அவங்க வீட்டுக்கு கொடுத்துருக்கோம், வீட்டுக்கு வந்து லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஏதாவது, ஆமாம், அதாவது வீடு வந்து இந்த புயல் மழை, இப்பொழுது நமக்கு இந்த சுனாமி இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு அதுக்கெல்லாம் சில கேட்டகரி போட்டுன்னு எந்த இடத்துல வீடு இருக்குது, சுனாமி அதிக பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கா, வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்காங்கிறத வச்சு ஒரு ப்ரீமியம் போடுறாங்க. அதில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை அவங்க கவர் பண்ண மாட்டாங்க. பர்க்லரி இன்சூரன்ஸ் அதில் வராது. வீடு இடிந்தால் அப்படின்னு தான் வரும். நாம் தனியாக போய் அதை பண்ண முடியாது, இதில் பண்ணிப்பாங்க. நாம் தனியாக போய் பண்ணினா நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளுக்கும் சேர்த்து பண்ணுங்கம்பாங்க, அது ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். அது ரெண்டுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாண்டேட்ரி கிடையாது, ஆமாம், கம்பல்சரி கிடையாது. அது நம்ம தான் முடிவெடுக்கணும்னா எடுத்தாலும் நல்லது. ஆமாம் இல்லையா? சரி, இப்போது எத்தனை வீடு முடிக்க நம்ம கடனுதவி பெறலாம், அந்த வருமான வரி சலுகைகள் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லுங்களேன். நம்ம வந்து நம்மளுடைய பேயிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விதமாக எத்தனை வீட்டுக்கு வேணும்னாலும் நம்ம கடன் வாங்கலாம். ஆனால் நாம் செலுத்தக்கூடிய வட்டிக்கு வருமான வரி சலுகை தராங்க இல்லையா, அது மொத்தமாக 2 லட்சம்ட்டாங்க. முன்பெல்லாம் எத்தனை வீட்டுக்கு தருவாங்க, எல்லாம் எவ்வளோ வேணும், எவ்வளோ 4 வீடாக இருந்தால் கூட மொத்தமாக 2 லட்சம் தான். ஓகே, இந்த வீட்டுக்கு 1.5 லட்சம், அடுத்த வீட்டுக்கு 80,000. மொத்தம் 2 வீட்டுக்கு தான் கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. ஆமாம், இல்லை, 2 வீட்டுக்கு, ஒன்று செல்ஃப் ஆக்குபைடு, இன்னொன்று கடனுக்கு வாங்கியிருக்கிறது. இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து வட்டி 2 லட்சம் தான் மொத்தமாக ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடியது. அதை வந்து இதுலேருந்து கழிச்சுக்கிட்டு லாஸை அடுத்த வருஷம் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது வாடகையிலேருந்து கழித்து லாஸ் இருந்தால் அடுத்த வருஷம் எடுத்துகிட்டு போகலாம், இதில் அப்படி கிடையாது. ஓகே, இப்போ நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம். ஆ வணக்கம்.
உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். கேளுங்க கேளுங்க ஐயா. பிசினஸ் சரி நீங்கள் ஹலோ சார், பிசினஸ் சரி நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேளுங்க ஐயா. நான் சிதம்பரம் பக்கத்துல இருந்து பேசுறேன். சரிங்க. கிராமப்புறத்துல வந்து என்ன சார், உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க, போன்ல கேள்வி கேளுங்க சார். ஏன் பிரேக் பண்றீங்க? கம்மி பண்ணிட்டேங்க ஐயா, கேக்குறேன் நானு. கேளுங்க கேளுங்க சீக்கிரம் கேளுங்க. நம்ம வந்து பேசிட்டு இல்லைங்க ஐயா, விவசாயி. சரிங்க. லோன் வந்து நம்ம விவசாயிங்கும் போது பேங்க்ல நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சரிங்க. அது பேச்சிலுப்பு இதெல்லாம் இல்லாம கொடுக்கறதுக்கு என்ன ஐயா இது பண்ண, என்ன செக்யூரிட்டி நம்ம கொடுத்தோம்னா? ஹவுசிங் லோன் எப்படி வாங்கலாம்? ரைட், நீங்க விவசாயி, ஹவுசிங் லோன் எப்படி வாங்கலாம்னு கேக்குறீங்க. ரைட் இல்லையா? ரைட், உங்களுக்கு தேவையான பதில நிபுணர் சொல்லுவாரு. நன்றிங்க. நீங்களே உங்களுக்கு லோன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. உங்களுடைய விவசாய வருமானத்தை பெரும்பாலும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் தாக்கல் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏன்னா விவசாய வருமானத்திற்கு வரி கிடையாதுங்கிறதுனால பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை செய்திருந்தால் அந்த அந்த பேசிஸில் கொடுத்துடுவாங்க. பெரும்பாலும் ரொம்ப சிம்பிள், நமக்கு வந்து லோன் கொடுக்கலாம், நாம் விளிம்பு தொகை அந்த மார்ஜின் மணி கட்டுறோம், நாம் அந்த ஊர்லேயே ரொம்ப வருடமாக இருக்கோம், அந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம்னா நமக்கு ரெண்டு ஜாமீன்தாரர் கையெழுத்து கேட்பாங்க. அவங்க மட்டும் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவங்களாகவும் வயது குறைவாக இருக்கிறவங்களாகவும் இருந்தால் லோன் கொடுத்துருவாங்க. அவர்கள் வேண்டாம் என்று நினைத்தால் நாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம விளிம்பு தொகையை 50% வச்சுக்கோங்க, நான் மீதியை கொடுக்குறேன்னு சொன்னால் நம்மளோட பணம் அவங்கள்ட்ட நிறையா இருக்கிறதுனால கொடுப்பாங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேரோட கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம், பிசினஸ் சரி, உங்களை அறிமுகப்படுத்துகிற கேள்வி கேளுங்க சார். நீங்க சார், நீங்க பேசுறது கேட்கவே இல்ல. ஹலோ சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். சென்னையில இருந்து, ஹலோ சென்னையில இருந்து பேசுறேன். கேளுங்க. ஹலோ கேளுங்க சார், நீங்க சென்னையில இருந்து பேசுறீங்க, ஓகே கேள்வியை கேளுங்க. சரி கேள்வி கேளுங்க. சென்னையில இருந்து பேசுறேன். ஹலோ சார், இங்க தான் பேசிட்டு இருக்கீங்க, கேள்வியை கேளுங்க சார். ஹலோ சார், தயவு செய்து கேள்வி கேளுங்க, இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு வழி விட்டுருங்க. நன்றி சார், நன்றி, உங்க கேள்விக்கு நன்றி. அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. சொல்லட்டுமா? கேளுங்க கேளுங்கம்மா. வாண்டரம்பட்டி பக்கத்துல, கோல்படி பக்கத்துல வாண்டரம்பட்டி. சரிங்க. வீட்டு லோன் வாங்குறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது. சரி, யார் பேர்ல வாங்கணும், அவங்களுடைய வருமானம் என்ன, வயது என்ன சார்? யார் பேர்ல வீடு வாங்கணும், அவங்களுக்கு வயசு எவ்வளவு, சம்பளம் எவ்வளவு? வீடு வாங்கின வீட்டுக்கு தான் வாங்க. வீடு வாங்கின வீட்டுக்கு கடன் வாங்கணுமா? வாங்கின வீட்டுக்கு எப்படி கடன் வாங்குவீங்க? சரி, உங்களுக்கு தேவையான பதில் நிபுணர் சொல்லுவார். ரைட், அதாவது வீட்டு வசதி கடன்ல ரெண்டு வகை உண்டு. ஒன்று நம்ம வீட்டை வாங்குறோம், இன்னொன்று வீட்டை அடமானம் வச்சு வாங்குகிறோம். இந்த ரெண்டுத்துலேயுமே மாதா மாதம் நாம் கட்டுற தொகைக்கு நமக்கு ஒரு மாதாந்திர வருமானம் இருக்கணும். அது வெறுமை அந்த வீட்டிலேருந்து வர வாடகைன்னு சொன்னால் அது ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா வாடகைக்கு ஆள் இல்லாமல் 6 மாதம் காலியாக இருந்தால் நம்மளால் கட்ட முடியாமல் போயிடும். அதனால் எந்த வகை கடனாக இருந்தாலும் நமக்கு ஒரு மாத வருமானம் இருக்கணும். இப்போ ஒரு 60 வயதில் ரிட்டையர் ஆகிருக்காருன்னா அவர் அடமானம் வச்சு கடன் வாங்கினா கூட எங்கேருந்து கட்டுவீங்கன்னு கேட்பாங்க, கட்ட முடியாமல் போயிடும் இல்லையா, அதனால இதை எப்படி சொல்கிறார்கள். சரி, அடுத்த நேரோட கேள்வி என்னென்ன கேட்போம். வணக்கம், வணக்கம், பிஸ்னஸ் தேரி சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. நல்லது, தொடர்பாக இருந்திருக்கு, ஓகே. அடுத்தது, இப்போ நம்ம கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து லோன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமான வரி சலுகைன்னு கொடுக்கும்பொழுது யார் பேரில் கொடுப்பாங்க, அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ண? ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த வீடு ரெண்டு பேர் பேர்லேயும் இருக்கா, இல்லை கடன் மட்டும் ரெண்டு பேர் பேரில் இருக்கா? சரி, வீடு ரெண்டு பேர் பேரில் இருந்தால் ரெண்டு பேருக்கும் 2 லட்சம் வட்டிக்கு உண்டான சலுகையும், 1.5 லட்சம் ரூபாய் முதல் செலுத்துவதற்கு, பிரின்சிபல் செலுத்துவதற்கு உண்டானதும் உண்டு. ஆனால் கடன் பத்திரத்தில் மாத்திரம் ரெண்டு பேர் இருக்காங்க, வீடு கணவன் பேரில் மட்டுமோ அல்லது மனைவி பேரில் மட்டுமோ இருக்கிறதா இருந்தால் அது மட்டும் அவருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, இன்னொருத்தருக்கு கிடையாது. ஓகே, ரெண்டு பேரும் பாதி பாதி பிரிச்சுக்கலாமா? பிரிச்சிக்க முடியாது, அவங்க அந்த வீட்டு பேரில் அது இருக்கணும்.
ஓகே வீட்ல அவங்க பேர் ரெண்டு பேருமே லோன் வாங்குறாங்க ஆனா இந்த தடவை அந்த கண்டிஷனை கொண்டு வந்திருக்காங்க இல்ல இல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து இணைந்து லோன் வாங்குறாங்க ரெண்டு பேருமே இணைந்து வந்து வருமான வரி பணம் கட்டறாங்க தெரியுது சரி அப்ப யாருக்கு சலுகை ஒருத்தருக்கு தான் சலுகை யார் பேர்ல வீடு இருக்கோ அவருக்கு மட்டும் சலுகை ரெண்டு பேர் பேர்லயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டு பேர் பேர்லயும் வீடு ரெஜிஸ்டர் ஆயிருந்தா ரெண்டு பேருக்கும் மொத்த தொகையும் உண்டு இவங்களுக்கும் 1.5 லட்சம் 2 லட்சம் வட்டிக்கு 2 லட்சம் முதலுக்கு 1.5 லட்சம் அவங்களுக்கும் வட்டிக்கு 2 லட்சம் முதலுக்கு 1.5 லட்சம் அதனால ரெண்டு பேர் சேர்ந்து லோன் வாங்கி பெரிய தொகையா இருந்ததுன்னா ஒரு 12 வருடம் 13 வருடம் போட்டு தொகையை நல்லா கட்டி ரெண்டு பேருமே வருமான வரி சலுகைய பெறலாம் இல்ல ஒருத்தர் வந்து அவங்க வேண்டாம் நோட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களே அதுல இவர் முழுமையாக அவர் கிளைம் பண்றதுக்காக அதாவது இன்னொருத்தர் கிளைம் பண்ணலன்னு விட்டு கொடுக்கல இப்ப அவரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு கிளைம் பண்றாரு மனைவி பேருக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா மனைவி ஒரு லெட்டர் கொடுப்பாங்க நான் கிளைம் பண்ணலன்னு சொல்வாங்க ஆனா மொத்த தொகை 2 லட்சமும் 1.5 லட்சம் தான் ஓகே அதே மாதிரி அதேதான் நல்லா தெளிவுபடுத்திருக்கீங்க இவன் நிகழ்ச்சி நிறைவடையும் திருவாயில வந்துடுச்சு சுருக்கமாக வீடு கட்டுவதற்காக கடனுதவி வாங்குவதில் அதற்கான வருமான வரி சலுகையை பற்றி சுருக்கமாக சொல்லுங்களேன் இதுல நாம கடன் வாங்குற பொழுது 15 வருடத்திற்கு உண்டான கடனாக இருக்கலாம் நடுவில் நமக்கு கையில் ஒரு தொகை கிடைச்சா அதை முதலுக்கு செலுத்தி நம்முடைய கடன் சுமையை குறைத்து கொள்ளலாம் அதுலேயும் ரெண்டு வகை இருக்கிறது அந்த இஎம்ஐயையும் குறைக்கலாம் இல்லை இஎம்ஐ அப்படியே இருந்து கடனை முன்னாடி முடிக்கலாம் வருமான வரி சலுகைக்கு சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட வாங்கி நம்முடைய அலுவலகத்தில் கொடுக்கணும் அந்த சர்டிஃபிகேட்டில் ரெண்டு பேர் பேர் இருந்ததுன்னா தனித்தனி சர்டிஃபிகேட்டை வாங்கி ரெண்டு பேருக்கும் கொடுத்தோம்னா வருமான வரி சலுகை ஒரு புறம் நமக்கு வாடகை கொடுக்காமல் இருப்பது ஒரு புறம் மூன்றாவதாக ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது அது அந்த நிலத்தினுடைய வீட்டினுடைய மதிப்பு கொடுக்கறது 15 வருடம் கழிச்சு அந்த நிலத்துக்கு மதிப்பு கொடுக்கறது நாம் இன்வெஸ்ட் பண்ண தொகையை விட அந்த வீட்டினுடைய மதிப்பு அதிகமாக இருக்கிறது அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும் கவனிக்க வேண்டிய ஒன்று இங்கே வாங்கலாமா கடன் அங்கே வாங்கலாமான்னா எதை பற்றியும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க என்னெல்லாம் நான் பணம் கட்டணும்னு கேட்டு வாங்கிக்கோங்க அட்வொகேட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் என்ஜினியருக்கு நீங்கள் கொடுக்கணும்னா எல்லாத்தையும் எழுதிக்கோங்க அதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தினுடைய இஎம்ஐ 986 ரூபாய் அதே தொகை அதை மற்ற எல்லா விஷயங்களும் ஒன்று அடுத்ததில் வந்து 936 ரூபாய் இதுதான் சீப் இஎம்ஐயை கம்பேர் பண்ணுங்க வட்டி விகிதம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை இதை எதையுமே கம்பேர் பண்ணாதீங்க எது இஎம்ஐ இஎம்ஐயினுடைய ரெண்டில் எது குறைவாக இருக்கிறதோ அதுதான் லோன் மற்ற விஷயங்கள் ஒன்றாக இருந்தால் ஓகே ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க இன்றைய வீட்டு கடனுதவி சம்பந்தமாகவும் அதுக்கு சம்பந்தமான தொடர்பான வருமான வரி சலுகை தொடர்பாக நேயர்களுக்கு தேவையான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நேயர்கள் சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நேயர்களே நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன் நன்றி வணக்கம்